So the actual year paathana, part 131, ipa bonus tax vandu 130 paatha, video lesson 130 paatha, the end of workup namu paathukuruvanga 11th standard general maths, so adhula exercise example 4.50 paathukuruvom. Ipa indha maari x is to y appdi eludra, idha nam x eluvom x by y nu eluvom clear. So ratio kudutha in that way you are writing. Appo இதையும் அதே மாதிரி எழுதுறான். எப்படி எழுதுறான்? n பிளஸ் டூ தென் சி செவன் பை n மைனஸ் ஒன் சி ஃபோர் ஈக்குவல் டு 13 பை 24. சி பார் காம்பினேஷன், சி பார் பர்மிட்டேஷன். அப்போ இப்போ நம்ம இதை வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். என்பிஆர் என்பிஆர் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? நீ மனசுல நினைச்சுக்க, நான் எழுதுறது கரெக்டான பார்த்துக்கேன். ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இல்லையா? இப்போ என்சிஆர் என்சிஆர் என்ன? என் ஃபேக்டோரியல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆர் ஃபேக்டோரியல் ஒரு அவ்வளோதான், மற்றபடி சேமே தான். ஆக்சுவலாக திஸ் இஸ் நத்திங் பட் இந்த ரவுண்ட் பண்ணுறது என்பிஆர், ரவுண்ட் பண்ணுறது என்பிஆர். இது கூட இப்படி ஞாபகம் இருக்கலாம், ஃபேக்டோரியல் இன்டு என்பி ஆர், இது கூட ஞாபகம் இருக்கலாம். அப்போ நம்ம இந்த அந்த ஃபார்முலா படி இப்போ நம்ம எழுதுறோம். அப்போ என்ன போட்டுக்கலாம்? இந்த மேல இருக்கிறத அப்படியே எழுதிட்டு பை ஆர் எழுது, இதுதான் ஆர், இது வந்து ஆர் ஆர் இல்லையா? அப்போ செவன் ஃபேக்டோரியல் தென் என் மைனஸ் ஆர், என் எது இது, இந்த என் பிளஸ் டூ ஆர் எது செவன் இல்லையா? இந்த இடத்துல ஃபேக்டோரியல் போட்டுட்டு இந்த இடத்துல மேலே என் மைனஸ் ஒன் எழுதிட்டு பை இங்கே வந்து பி, பிங்கிறப்ப இந்த ஆர் ஃபேக்டோரியல் வராது, இப்போ ரவுண்ட் பண்ணுறது இல்லையா, இது வந்து எழுதக்கூடாது. அப்போ மீதி என்ன இருக்கு? என் மைனஸ் ஆர் இல்லையா? என் மைனஸ் ஆர் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக என் மைனஸ் ஆர்ங்கிறது இதாக ஃபோர் அப்படிங்கிறது ஆர். அப்போ இந்த இடத்துல ஃபேக்டோரியல் போட்டுட்டு வழக்கமாக 13/24 அப்படின்னு இருக்கு. தென் இப்போ நம்ம இந்த மேல இருக்கிறத குறைச்சிட்டே வரலாம் என்ன, எனக்கு என் மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா, சரி ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட குறைச்சிடுவோம். இங்கே செவன் ஃபேக்டோரியல் இதெல்லாம் ஒரு மைனஸ் ஃபைவ் தான், ஸோ என் மைனஸ் ஃபைவ் ஃபேக்டோரியல் இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாமா? என் மைனஸ் ஃபைவ், என் மைனஸ் ஃபைவ் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். அப்போ இந்த என் மைனஸ் ஃபைவ் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஃபைவ் குறைஞ்சது கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி ஃபேக்டோரியல் வந்து ஏதோ ஒரு சைடு கேன்சல் ஆகும், எல்லாத்துலேயோ ஆர்சத்துலேயோ கேன்சல் ஆகும், அல்லது நியூமரேட்டரோ டினாமினேட்டரோ கேன்சல் ஆகும். அப்போ இது சின்னதாக இருக்குது, இது பெரிய நம்பர், அப்போ இதை குறைச்சிட்டே வரலாம். அப்போ ஸ்டார்டிங்கை அப்படியே வைக்கிறோம். அப்போ ஒன்று குறைக்கணும், பார்க்கக்கூடிய என்ன என் என் மைனஸ் ஒன் திரும்ப ஒன்றை குறைக்கிறோம், அப்படியே 3 × 2 × 1 இல்லையா? ஸோ இதில் ஒன்றை கொடுத்தா என் பிளஸ் ஒன், திரும்ப ஒன்றை கொடுத்தா என், டூவில் ஒன்று பண்ணால் ஒன்று, திரும்ப ஒன்றில் ஒன்று மைனஸ் பண்ணால் நமக்கு என் மட்டும் இருக்கும், திரும்ப எண்ணில் ஒன்றை குறைச்சிங்கன்னா என் மைனஸ் ஒன்று. எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஃபேக்டோரியல் நோட்டேஷன் போட்டுட்டு என்ன எழுதாவது செவன் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். எப்போவுமே இந்த இந்த டைப் ரொம்ப இழவும், ஏதோ ஒன்று கேன்சல் ஆகும், அப்போ யூ யூ கேன்சல் ஆகும். அப்போ மீதி என்ன நமக்கு என் பிளஸ் டூ தென் என் பிளஸ் ஒன் தென் என் இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இதை வந்து எக்ஸ்டர்ன் பண்ண 7 × 7 × 8 × 13 × 24 × 1 இன்ட்டு 13/24 ஏன்னா 7 ஃபேக்டோரியல் அப்படிதான் இருக்கும், 1 வரைக்கும் எழுதிட்டே போகணும். இப்போ கேன்சல் பண்ணுமா? கெட் 4 times இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் 7, 5 இங்கே இதை போல் நீங்கள் என்ன நினைக்கலாம், 3 இருக்கா, 6 நினைக்கலாம், அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கு 13 இருக்கா. இப்போ இந்த 13 அப்படியே கொஞ்சம் மேக்ஸிமம் நம்பர் மாதிரி எடுத்துக்கலாம், வெதர் 13 தான் மேக்ஸிமம் அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த
14 வந்தது நமக்கு இந்த 2 × 3 வேணா அப்படியே வச்சுக்கோங்க. 2 × 3 அப்படியே இருக்கு. இந்த ரெண்டே கம்ப்ளீட் பண்ணா என்ன வருது? 14. இந்த ரெண்டே கம்ப்ளீட் பண்ணா 15. நம்ம ஆக்சுவலா இதை மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஸ்பிளிட் பண்ணிட்டு இதுதான் நம்ம இப்போதைக்கு இந்த மேக்ஸிமம் நம்பர் இதுதான் எழுதிட்டோம். அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு நம்பர் கிடைக்குது, இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா ஒரு நம்பர் கிடைக்குது. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அப்போ பாரு, இப்ப இதுக்கு இது கூட கம்பேர் பண்ணிப்பாரு, n பிளஸ் 2 தென் n பிளஸ் 1 தென் n. அப்ப n பிளஸ் 2 15, n பிளஸ் 1 14, n க்கு 39. அப்ப n ஈக்குவல்டு 13 பார்க்கறதுக்கு ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வே யூ ஆர் ஃபைண்டிங் திஸ் ப்ராப்ளம். தேங்க்யூ. ஸோ அடுத்து சொன்னால் நம்ம வந்து 132 ப்ராப்ளம், இந்த சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ ப்ளீஸ் ஆட் டு அண்ட் சப்ஸ்கிரைப் த நேம் கோவிந்த் தர்மர். தேங்க்யூ.